நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு யதார்த்தமான ஒரு தீர்வு பார்க்க போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்த அழுத்த குறைபாடு. இப்போ இது என்ன காரணம், இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ரத்த அழுத்த குறைபாடு நோய் இருக்கான்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அதற்கான ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு வந்து மரத்து போகும், அங்கங்கே சில இடத்துல வந்து உடம்பு மரத்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம அது வேறு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் அது வந்து ரத்த அழுத்த குறைபாடு இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இரண்டாவது வந்து உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கும், சோர்வாக இருக்கும், உடம்பில் வந்து அங்கங்கே வலி இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு திடீர்னு வலிக்கும், திடீர்னு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாமே இந்த நோய்க்கான அறிகுறி. இது மட்டுமல்ல மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலியும் கூட. இந்த ரத்த அழுத்த குறைபாடு நோய்க்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து நமக்கு உடம்பு வந்து அதிக பருமனாக இருப்பது ஒரு முதன்மையான காரணமாக சொல்லப்படுது. இரண்டாவது, உடல் பருமன் அதிகமாக இருப்பதுனால நமக்கு வந்து வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கும், அதாவது இரத்த தமனிகள் தடித்து போதல். அப்புறம் லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துறது, நீண்ட நாள் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த இரத்த அழுத்த குறைபாடு நோய் இருக்கும். அதே போல் நடையில் தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விதமான, அதாவது நம்ம உடம்புனால முடியல ஆனால் மனசில் வந்து அந்த வேகம் இருக்கும், இந்த மாதிரி உடம்பும் மனசும் ஒத்துப்போகாத தன்மை இருக்கும்போது இந்த இரத்த அழுத்த நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இரத்த அழுத்த குறைபாடுக்கான தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று முதிரைகளையும் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். முதல் முதிரை இரத்த அழுத்த சமான முதிரை, இரண்டாவது முதிரை வஜ்ர முதிரை, மூன்றாவது வந்து வருண முதிரை. இந்த மூன்று முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 20-20 நிமிடம் செய்ய வேண்டும். முதல் முதிரை பார்த்திங்கன்னா இரத்த அழுத்த சமான முதிரை. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இரண்டு கைகளிலும் நடுவிரலும் மோதிர விரலும் மடித்து உள்ளங்கையில் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு வந்து தொடணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கைகளில் வந்து வலி ஏற்படுது அல்லது விரல்களை நீட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இரத்த அழுத்த குறைபாடு நோய் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது முதிரை வந்து வஜ்ர முதிரை. இது இந்த மூன்று விரல்களையும் மடித்து உள்ளங்கையினுடைய இந்த முதல் கோட்டு பக்கத்தில் இப்படி வைக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஆள்காட்டி விரலை இப்படி நேரடியாக நீட்டி வச்சுருக்கணும். நீட்டி வச்சுட்டு பெருவிரல் நுனியை கொண்டு வந்து நடுவிரலினுடைய இந்த நகை கண்ணு பக்கத்தில் தொடணும். இது வந்து வஜ்ர முதிரை. இரண்டு கைகளிலும் இந்த மாதிரி செய்யணும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். மூன்று விரல்களையும் மடித்து இப்படி வைக்கிறீங்க. பெருவிரல் நுனியை கொண்டு வந்து நடுவிரலினுடைய நகைக்கண்ணில் பக்கவாட்டில் இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த முதிரைக்கு பேர் வந்து வஜ்ர முதிரை. இது அடுத்து 20 நிமிடம் செய்ய வேண்டும். மூன்றாவது முதிரை வருண முதிரை. சுண்டு விரலினுடைய நுனியை பெருவிரல் நுனியால் தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்கி மற்ற மூன்று விரல்களையும் அப்படி நீட்டி வச்சுருக்கணும். இந்த முதிரை. இப்போ நம்ம வந்து இரத்த அழுத்த நோய் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து இரத்த அழுத்த சமான முதிரை செய்யணும், இரண்டாவது வஜ்ர முதிரை செய்யணும், மூன்றாவது வருண முதிரை செய்யணும். இப்படி மூன்று முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 20-20 நிமிடம் செய்ய வேண்டும். மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு உடனடியாக ஞாபகம் வர வேண்டியது வந்து எலுமிச்சம்பழமும் நெல்லிக்காயும் தேனும். இது மூன்றினுடைய கலவை வந்து இரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்திருக்க உதவும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கலாம், தேன் வந்து தேவையான அளவு எடுத்துட்டு நீங்கள் சுடுதண்ணியில் லேசாக கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து ஒரு இந்த மூலிகைகள் அப்படின்னு பயன்படுத்தும் போது 21 நாள் விடாமல் பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு நீங்கள் முதிரையும் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து இயல்பாக எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கான தீர்வுகளை நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே வந்து மருந்துகள் துணை அப்படின்றது இருந்தாலும் முதிரைகள் வந்து மிகப்பெரிய துணை உங்களுக்கு. முதிரைகள் செய்தால் நோய் முழுமையாக குணமடையும், திரும்பவும் அந்த நோய் நமக்கு வராமல் இருப்பதற்கு ஒரு உறுதுணையாக அமையும். நல்ல பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம், நாளும் நலமான வாழ்வை அமைத்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.